இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆக்டர் விஜே அண்ட் பிக்பாஸோட கண்டஸ்டண்ட்டான ரியோவை பற்றின 10 விஷயங்களை தாங்க பார்க்க போகிறோம். ரியோ ஈரோடில் 1989 பிப்ரவரியில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்துருக்காரு. ஒரு சாதாரண ஃபேமிலியிலிருந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த உயரத்தை அடைஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். ரியோ தன்னோட ஸ்கூல் படிப்பை ஈரோட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் கிராஜுவேட் கோர்ஸை குரு ராகவேந்திரா பாலிடெக்னிக்லையும் முடிச்சிருக்காரு. படிப்பை முடிச்ச ரியோ சில ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஆனால் மீடியாவில் ஜெயிக்கணுன்ற வெறியோட சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாராம். சென்னைக்கு வந்த நம்ம ரியோவை மீடியாவும் டிவியும் ஒன்றும் வாங்க வாங்கன்னு வரவேற்றுலங்க. நிறைய டிவி சேனல்ஸில் சான்ஸ் கேட்டு அலையோ அலன்னு அலைஞ்சிருக்காரு. 2006 விஜய் டிவியோட கனா காணும் காலங்கள் கல்லூரி கதை சீரியலில் குணா ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் சன் மியூசிக்கில் ஆங்கராகவும் வாய்ப்பு கிடைச்சிது. இவர் சன் மியூசிக்கில் ஆங்கராக பண்ண சுட சுட சென்னை ப்ரோக்ராம்க்கு செம ரெஸ்பான்ஸ். கல்லூரி காலம் ஃப்ரீயாக விடுன்னு சன் மியூசிக்கில் நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு விஜயாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ரியோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கே உருவாக்கி கொடுத்துச்சு. அந்த பாப்புலாரிட்டி மூலமாக இன்னொரு ஃபேமஸான சீரியலான சரவணன் மீனாட்சி 3 ஹீரோவாக நடிக்கிறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சரவணன் மீனாட்சி சீரியல் ரியோவை ஒரு ஹீரோவாகவே உருவாக்கி விட்டுருச்சு. இந்த சீரியலோட டைரக்டரான பிரவீன் தான் ஃபேமஸான ராஜாராணி அண்ட் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற பாரதி கண்ணம்மாக்கும் டைரக்டர். ரியோவோட ஃபர்ஸ்ட் சினிமா வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா 2017 வெளியான சத்ரியன் படம் தாங்க. இதில் விக்ரம் பிரபு மெயின் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. நம்ம ரியோ சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் பிளாக் ஷீப் விக்னேஷ் கூட இவர் சேர்ந்து நடித்த நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா அப்படின்ற படத்துலையும் மெயின் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படம் நல்ல ஹிட்டுங்க, இவருக்கு நல்ல வரவேற்பும் பெற்றுக் கொடுத்துச்சு. இப்போ பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு படமும் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படம் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகுது. ரியோவும் ஸ்ருத்தியும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணி 2017 ரெண்டு வீட்டாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கிறா. 2014 பெஸ்ட் ஆங்கர்னு விகடன் அவார்டும் 2017 ஃபைண்ட் ஆஃப் த இயர்னு விஜய் டெலிவிஷன் அவார்டும் வாங்கியிருக்காரு. 2019 கலாட்டா நட்சத்திர அவார்டும் வாங்கியிருக்காரு. அந்த அவார்டு எதுக்குன்னா டெலிவிஷன் ஆக்டராக இருந்து சில்வர் ஸ்க்ரீனில் ஜொலிச்சதுக்காக. விஜய் டிவி பெஸ்ட் ஆங்கர் அவார்டும் எடிசன் அவார்ட் ஷோவில் ரைசிங் ஸ்டார் அவார்டும் கூட வாங்கியிருக்காரு. சினிமாவுக்கு போனதுக்கு அப்புறமாவும் விஜய் டிவியில் பாப்புலர் ஷோஸான ரெடி ஸ்டெடி போ, வைஃப் கையில் லைஃப், ஜோடி நம்பர் 1, டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ்னு நிறைய ஷோஸ்க்கு ஆங்கர் பண்ணிகிட்டு இருக்காரு. 2019 காதல் ஒன்று கண்டேன் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிமில் கூட கௌதம்ன்ற ரோலில் நடிச்சிருக்காரு. ரியோ அவர் ஏர்ன் பண்ண மணியில் 2018 மஹிந்திரா தார் அப்படின்ற கார் கூட ஒன்று வாங்கியிருக்காரு. பிக்பாஸில் பெரிய எதிர்பார்ப்போடு போன ரியோவுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் கிடைச்சிதுன்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணுன்னா ரியோவுக்கு ரொம்ப ஒன்றும் கண்ணிங்காலாம் விளையாட தெரியலங்க. பிக்பாஸ்னாலே சண்டை போட்டால் தான் ஜெயிக்க முடியும், சண்டை போட்டால் தான் கேம்னு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற நிறைய பேரை விட ரியோ ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்னே சொல்லலாம். ரியோவுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே வெளியே காத்துட்ருக்குது. ரியோ இன்னும் ஸ்மார்ட்டாக விளையாடுனா பிக்பாஸ் டைட்டிலை கண்டிப்பாக அவர் வின் பண்ணலாம். அதுக்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸோட பயோகிராஃபி டாப் 10 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸோட பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்கள பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம்.